துணையாக வந்திருக்கும் உமக்கு என் அரியாசனத்திற்கு பக்கத்தில் சரியாசனம் தருகிறேன். அமரும் போதாவது அன்போடு அமருங்கள். அவை பெருமக்களை, டெல்லி ஆட்சி பீடத்திலே இருக்கும் என் ஒருவனுடைய தீர்ப்பே முடிவானது என்பதை விட உங்கள் முடிவை தெரிந்து நான் முடிவெடுப்பதை பெருமையாக கொள்கிறேன். மன்னிக்கும் மனப்பாங்கோடு கோரி மன்னருக்கு குறைந்த தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை கூற வேண்டுகிறேன். கால்களை மட்டும் வெட்டலாம், 6 ஆண்டு கடுங்காவல், கண்களை பறித்து விடுங்கள். இவையெல்லாம் தான் மன்னிக்கும் சுபாவங்களா? பெருமக்களை, ஆசை வரியிலே புறப்பட்ட எதிரியை தோல்வி படிகளிலே சந்தித்தாலும் தோள் மேல் கை போட்டு அவனுக்கு புதுவழி காண்பிப்பதுதான் சரியான அரசியலுக்கு லட்சணம். இனி திருப்பி அனுப்பினாலும் திரும்பி வரமாட்டார் நமது கோரி மன்னர். இது அவர் சார்பிலே என் உறுதி. ஆனால் கோரி மன்னரால் துவக்கி வைக்கப்பட்ட அவசியமில்லாத இந்த போரில் மடிந்து போன நமது வீரர்களின் குடும்பங்களுக்காக 50,000 தங்கக்கட்டிகளை ஈடாக பெற்றபின் தான் இவரை திருப்பி அனுப்புவேன். மன்னவரே கோரி, மாளிகை ஒன்றிலே உன்னை வைக்கிறேன். சிறையில் சில வீரர்களை துணைக்கு வைக்கிறேன், காவல் அல்ல. உமது பிரதிநிதிகளையே தூதாக அனுப்பி வைக்கிறேன், பயமுறுத்தல்ல. தங்கக்கட்டிகள் ஈடாக கிடைத்ததும் உடனே உமக்கு விடுதலை கிடைக்கும். எல்லா கட்டிகளும் இப்படியா இருந்தன? இல்லை, மற்ற தங்க கட்டிகள் எல்லாம் சரியான இடையில் இருந்தன. இது மட்டும் தான் மண்ணால் செய்யப்பட்டு பொன்முலாம் பூசப்பட்டிருந்தது. நம்மை ஏமாற்றி விட்டார்கள். மன்னவா, இந்த தங்க கட்டிகள் கோரி மன்னருக்காக ஜெயச்சந்திர மன்னரால் அனுப்பப்படுகின்றன. ஜெயச்சந்திர மன்னர் கோரிக்கு உதவினாரா? இந்த செய்தி உண்மையா? ஒருவேளை குடும்பத்துள் பகை மூட்ட குழப்பக்காரத்தையும் சூழ்ச்சியா? இல்லை, கோரியின் துணைவர்கள் நம்ம அருகாமையிலே இருக்கின்றன. இது யாரால் எழுதப்பட்டிருக்கும்? ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் தெரிகிறது. அரசே, நமது அரண்மனை ஒற்றனை அனுப்பி உண்மையை அறிந்து வரச் செய்தால் கூடாது. தூதுவன் சென்றால் சுலபத்தில் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. நானே போகிறேன். தாங்களா? இந்த உருவத்தில் அரசே, போக போவது அரசர் பிருத்திவி அல்லவே அல்ல. உண்மை உண்மை உண்மை. கண்ணூர் போறது மகாராஜா அல்ல, இந்த வீர் வீர். நீயா கண்ணோசிக்கா? ஆமாங்க, வந்து ரொம்ப நாளாச்சது இல்ல. என்ன திடீர்னு பிறந்த ஊரின் மீது பற்றுதல் ஏற்பட்டு விட்டதா? வந்துருச்சுதே, ஒட்ட மாட்டேங்குதே. இப்போது கண்ணோசிக்கு போனால் அது கூட ஒட்டாது. என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? கண்ணோசி ஜனங்க சோத்த மறந்தாலும் மறப்பாங்க, அந்த வீர் வீர மறக்க மாட்டாங்க தெரியுமா? அது இல்லாம மகாராஜா என்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லணும், 4 நாளா நின்றுகிட்டே இருக்கிறாரா, தூங்காம. அந்த குதிரைகள்லாம் வேற புல்லுதிங்க மாட்டேங்குது, கொள்ளுதிங்க மாட்டேங்குது, தண்ணி சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. சரி, ஜாக்கிரதையா போய்வா. எனக்கு என்ன பயம், அமராதான் கூட இருக்கிறாண்டி. அப்பா, விழாதபடி என் மானத்தை காப்பாத்துங்க. வாயு பகானே, வாயால ஊதி கீழே தள்ளிவிடாதே. பூமாதேவி, நீ தினசரி இந்த கையில இருந்து இந்த கைக்கு 2 தடவை பூமியை மாத்துவியாமே. நான் ஏமாத்தாவலும் நீ மாத்தாத, காலையில மாத்திக்க. எங்க என்ன அந்த தாடியை காணும்? வாயா உடமுடகா மூக்கா, என்ன அப்படியே ஆடி அசைஞ்சுக்கிட்டு நீ பாட்டுல வர்றீங்க? என்ன இதெல்லாம் பார்த்து பயந்துராத. கட்டி கத்தியவே எடுக்க முடியல, நீங்க யுத்தம் பண்றது. என்ன அதுக்கு வேர்த்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது? ஏமாத்த பாக்குறேன். இரு இரு, ஒண்ணு ஏமாத்தல, கத்தி மாறி போச்சு. இந்தா இப்படி என்ன எவ்வளவு போல இருக்குது? யார் ஏமாத்த பாக்குறான்? யாரு ஏமாத்த பாக்குறான்? சண்டை செய்யறது பயந்துட்டு நீ ஒண்ணு உடச்சு உடச்சு கீழே போடுற. சரி, நாங்க வீர பரம்பரையில பிறந்தவங்க, ஓழைகளை நாங்க தாக்குறது கிடையாது. மன்னித்தோம், சோதனையில இறங்கு. இது என்ன தெரியுமா? மெழுகுவத்தி 2, ஒரே வெட்டு 4 துண்டு. முடியுமா? ஒவ்வொன்றும் 4 துண்டாக வேண்டுமா? மூஞ்ச பாரு, பெரிய சுத்த வீரர் இவரு. இது 2 4 துண்டாக்கணும். முடியுமா? எந்த பக்கத்துல போற? மூச்சு விட்டுடுவேன். ஏன் மூச்சு விட்டாலும் என்ன? வழக்கு அணைஞ்சு போகணும்னு சொன்னேன். கத்தியை கொடு. நான் வெட்டுக்கிறேன். வேண்டாம், நான் வெட்டுறேன், நீ பாரு, அப்புறமேல நீ வெட்டு. நான் தானே போட்டிக்கு வந்தேன். அல்லப்பா, இதை நான் தாப்பா வெட்டணும். அப்புறம் உனக்கு வேற வச்சிருக்கேன். ஐயோ, நீ கேள்வி மேல கேள்வி கட்டி என்ன சிக்க வச்சுக்கோ போல இருக்கேன். ஏதோ சோறு விட்டாயா? புத்தகத்துல உப்பாரியா பாய மூடு பாரு. அதான் வெட்டி ஆச்சு தீந்து போச்சு. ஓவியா இரு இரு உனக்கு வட்டி வைக்கிறேன். வெட்டு இன்னும் ஏண்டவை. ஓஹோ இத வெட்ட முடியலன்னா அதை வெட்டிக்கிறான்னா நீ பெரிய பிடிச்சாது. இந்த இன்னும் 2 வை தம்பி இத வெட்டணும் அறுக்கிறது இல்ல. எப்படி வெட்டுகிறேன் என்பது நீ வெட்டுவ. வெண்ணம் விட்டா வெட்டுவேன், வாழைப்பழம் விட்டா வெட்டுவேன், இல்லைன்னா சோத்த போட்டா வெட்டுவேன். தம்பி இதுக்கெல்லாம் வீர பரம்பரையில பிறக்கணும். பரம்பரையா? இப்பொழுது பார் சத்தியங்க இந்தா இதான் வீணா வாசிக்கிறேன். சத்தியா இது ஐயா கூறு பாத்துக்கிறாரு. நாங்க நின்னுக்கிறேன். நான் சொல்லல ஒண்ணும் நடக்காதப்பா. சோத்த போட்டாதான் உனக்கு வெட்டுறதுக்கு லாயக்குன்னு. போதுமா? சும்மா நிறுத்திக்கிறேன். நான் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும் போது அங்க வெட்டி வச்சுட்டேன். தலையோட வரச்சுனாங்களா? உன் தலையை இந்த மெழுவத்தை போல் விட்டுக்கிறேன்ப்பா. ஓங்கி அடிச்சா மூஞ்சி ஈய சும்மா நசுங்கி போகும். நான் போத்தேன்னு எவன் சொன்னது? எவன் பார்த்தது? நேர்கிலேர் நேர்கிலேர் நீ சண்டை போடு. என்ன ஜெயிச்சு சண்டை செய்யறா? என்ன நான் சண்டை போட்டேன்னா சந்திரன் என்ன நிலப்பா? மகாராஜா நீங்களா? மகாராஜா நீங்க இன்னார்னு தெரியாதபடி நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சுங்க. ஆமா இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? இது என்ன வேஷம்? நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கேன். நான் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. என்னை மகாராஜா என்று அழைக்கக்கூடாது. சரி மகாராஜா. இப்போதுதானே சொன்னேன். சரி 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 சரி. மகாராஜா மகாராஜான்னு கூப்பிடப்படாதான். இவரை போய் ஐயோ இந்த வாயான்னு கூப்பிட முடியுமா? வீதியே இருக்கு. என்னன்னா சங்கடத்தாடா மாட்டிக்கிட்ட வீதிக்கு. உனக்கா ஒரு வேலை காத்திருக்க சொல்லுங்கள் செய்கிறேன். ரகசியமான ஓலை ஒன்றை முகமது கோரியிடம் சேர்த்து விட்டு வர வேண்டும். ஏன் தெரிவிக்கிறார்? பிருத்திவிக்கு உன்னையும் என்னை விட பெரிய பகைவன் முகமது கோரி. ஏற்கனவே தோற்றவராயிற்று. எத்தனை தடவை தோற்றாலும் கவலைப்படாத கோரி. தோல்வியே வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டவர் போலும். நாமும் அவனும் வந்து சேர்ந்தார். பிருத்திவி ஒழிந்தார். சரியான திட்டம். அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக் கொண்டு அந்நியனை வரவழைக்கும் ராஜபந்தம் நம்மை தவிர வேறு யாருக்கும் வராது. இருவரும் சேர்ந்து முதலில் பிருத்திவியை ஒழிப்போம். பிறகு கோரியை ஒழித்து விடலாம். இதை கொண்டு போய் கோரியிடம் கொடுத்து சீக்கிரம் பதிலை பெற்று திரும்பி வா. உன்னை நம்பித்தான் இதை ஒப்படைக்கிறேன். துணைக்கண்டத்தின் துயர சரித்திரம் ஆரம்பமாகிவிட்டது. கோரி இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை நானும் பார்க்கத்தான். என்னை ஏன் இந்த கொடிய சோதனைக்கு ஆளாக்க வேண்டும்? வந்திருப்பது நீங்கள் தான் என்று தெரிந்திருந்தால் காலமெல்லாம் இன்ப நினைவுகளிலேயே கழித்திருப்பேன். என்னை ஏன் இப்படி கலங்க செய்ய வேண்டும்? காதலியை சிரிக்க வைத்து பார்ப்பதை விட அழ வைத்து பார்ப்பதிலேதான் ஆனந்தம் அதிகம். உண்மையை சொல்லிவிட்டு ஒரு நாள் முழுவதும் அழ சொன்னாலும் அழுதிருப்பேனே. நான் உண்மையை உன்னிடம் சொல்லியிருந்தால் நீ எல்லோருக்கும் சொல்லியிருப்பாய். எனக்கு உண்மையிலேயே நீ அழ வேண்டியிருக்கு. என்ன நாம் இளவரசியுடன் பிரதிவராஜா பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை மகாராஜா, என் கண்களால் பார்த்துவிட்டுதான் வருகிறேன். பெருமாள், மனித மிருகங்கள் உலவும் இந்த கோட்டைக்குள் ஏன் வந்தீர்கள்? உங்கள் மாறுவேடம் அம்பலமாகிவிட்டால்? சமீபா, சில பயங்கர உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஆபத்தான வழிகளையும் கையாள வேண்டியிருக்க. எந்த உண்மைகளை? வஞ்சகரின் நெஞ்ச கோட்டையில் இருக்கும் சதித்திட்டங்களையும் இங்கிருந்து வந்த தங்க கட்டிக்குள் இருந்த ஓலையின் சொந்தக்காரரையும் தெரிந்து கொள்வதற்காக வந்தேன். ஓலையின் சொந்தக்காரர் உங்களுக்கும் சொந்தக்காரர். யார் அவர்? எங்கிருக்கிறார்? இதோ உங்கள் அருகில். நீயா சம்யுக்தா? உன்னை அடைய பெற்றதற்கு நான் நெஞ்சார பூரிக்கிறேன். நம்மை பிரிப்பவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை. என்னப்பா பார்க்கிறீர்கள்? அரண்மனை தோட்டத்தில் ஒரு குள்ள நெறி பூந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். அதனால் தான் அவசரமாக வந்தேன். அது இருக்கட்டும், நீ ஏன் தனியாக இந்த நேரத்தில் இங்கு வந்தாய்? தூக்கம் வரவில்லை அப்பா. தூக்கம் வரவில்லையா? வாழ்க மன்னர். நீ என்ன போகவில்லையா? இல்லை, பிருத்திவி இந்த அரண்மனையிலே சுற்றி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன். என் அரண்மனைக்குள்ளேயே புகுந்து அவன் என்னிடம் விளையாடுகிறான். இந்த ஜெயச்சந்திரன் கண்களை கட்டிவிட யாராலும் முடியாது. இருந்தாலும் இக்கட்டான நிலைமைகள் எப்போதாவது ஏற்பட்டால் வீரர்களிடம் சொல்லி அனுப்புங்கள். எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்க பயமே. அது என் மகளிடம் சொல். ஏற்கனவே எவ்வளவு சொல்லி இருக்கிறேன், நினைவிருக்கிறதா? புறப்படும் நேரம் வந்து விட்டது. நான் வருகிறேன் என்று முடித்து வா மகள். அதைத்தான் சொல்ல வந்தேன். சமீபத்தாவும் அமராவும் நடந்தானே, அதைத்தான் சொல்ல வந்தேன். பவானி இப்படி இருக்கிறான், அதைத்தான் சொல்ல வந்தேன். எதையாவது சொல்லு. சொல்ல விட மாட்டேங்க. இளவரசிக்கு சுயவரம் வச்சிருக்காங்களா? ஆமா, வெளி தேசத்து அரசர்களுக்கு எல்லாம் ஓரம் அனுப்பிச்சாச்சு. உங்களை அவங்க கூப்பிட போறது இல்லையா? பவானி அம்மாவை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. ஆமா, இளவரசி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானே, அவசியமும் அவசரமான நிலை இந்த ஓலை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களையும் என்னையும் பிரிக்கும் விதத்தில் என் தந்தை எனக்கு சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். கதையும் கெஞ்சியும் கூட எனக்கு காதல் சொல்வார். கண்ணீரை தவிர வேறு எவரும் இல்லை. நாளை ஏந்தி வரும் மாலையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி வர வேண்டும்? புது வாழ்வில் புகுந்து மனக்கோலம் மாறுவதற்குள் போறோம். நாம் புது வாழ்வு காணக்கூடாது என்பதற்காகத்தானே இந்த போர். உங்களை நான் எந்த மனத்தோடு வழி அனுப்புவேன்? வீரமங்கை அல்லவா என்று ஒரு மனம் கேட்கிறது. காதல் உனக்கு இல்லையா என்று இன்னொரு மனம் தடுக்கு. சமிதா, ரஜபுத்திர பெண் கண்ணீர் விடலாமா? கூடாதுதான். நான் தடுத்தும் நிற்காம தானாக வருகிறதே கண்ணி. என்ன செய்வது? கலங்காத என்னையும் கலங்க வைக்கிறாயே. உன் காதல் எனக்கு தெரியாதா? சமிதா, கண்ணீரை துடைத்துக்கொள். துடைத்து நிற்கும் வீரர்கள் என் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். வழி அனுப்பி சமிதா, வழி அனுப்பி வை. வழி அனுப்புவதா? நானா? உங்களையா? அன்னை பூமி என்னை அழைக்கிறது. தடை சொல்லாதே சமிதா. சமிதா, அனுப்புகிறேன். போர்க்களம் சிவப்பாக போர் புரிய செல்லும் உங்களுக்கு தென்னிறத்திலே திலகமிட்டு சிரித்த முகத்தோடு வழி அனுப்புகிறேன். ஒருவாள் மனைவி தருவாள், செல்வார் கணவர் வெல்வார் எனும் வீர பரம்பரையில் பிறந்த உங்களுக்கு வீரவாளி நானே தருகிறேன்.